ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் பை ஜே. நான் உங்கள் ஜெயஸ்ரீ. உங்கள் தனிமைக்கு இனிமை கொடுக்க இந்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற படம் இட் ஸ்டெயின்ஸ் த சான்ஸ் ரெட். 2016 வெளிவந்த இந்த படத்தோட கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போயிடலாமா? கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு கைவிடப்பட்ட நகரத்தை காட்டுறாங்க. ஒரு பாலைவன ஓரமாக பல 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 பலன்னு மின்னிட்டு இருக்க இந்த நகரம் மனுஷன் நடமாட்டமே இல்லாமல் இருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த ஊர் முழுக்க சாம்பியோட வைரஸ் பரவிட்டு இருக்கு. அதனால மக்கள் எல்லாருமே இன்ஃபெக்ட் ஆகி சாம்பிகளாக சுத்திட்டு இருக்காங்க. கட்டிடங்கள்லாம் கொழுந்து விட்டு இங்கிருந்து இவங்க ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அங்க இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க சக்சஸ்ஃபுல்லா ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு பிரைவேட் ஃபிளைட் மூலமா மெக்சிகோக்கு போறதா இவங்களுடைய பிளான். ஏன்னு கேட்டா மெக்சிகோல இன்னும் ஜாம்பியோட வைரஸ் பரவல, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சேஃபா இருக்காங்க, அந்த லேண்ட் தான் இப்ப சேஃப். சோ அதனால அங்க போலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வேக வேகமா கார் ஓட்டிட்டு போக நம்ம ஹீரோயின் மாலியோட முகத்துல ஏதோ ஒரு சோகம், மனசுல அப்படி ஒரு பாரம் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம வயிற்றுலயும் ஏதோ ஒரு பாரம் போல இருக்கு. என்னன்னு பார்த்தா இவ்வளவு வேகம் கார் வருதுல என்ன ஆகும், அதான் நிறுத்து நிறுத்து நிறுத்து, உறங்கட்டு உறங்கட்டு உறங்கட்டு, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்க வாந்தி வருதுடா நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற வாட்டர் கேன் எடுத்துட்டு குடுக்குடன் ஓடி போய் வாந்தி எடுத்துட்டு இருக்க டைம்ல இவருக்கு அல்ல ஏய், ஆளே இல்லாத காட்டுல காபந்து பண்ண கூட யாரும் வரமாட்டாங்க, சீக்கிரமா இதுவே ஒரு பொழப்பா போச்சு அப்படின்னு இவர் காருக்குள்ள உட்காந்து புலம்பிட்டு இருக்க, இரியா நான் நிறுத்தினாலும் அது நிக்க மாட்டேங்குது, முடிச்சிட்டு வர இல்லனா ஆம்லேட் ஓ மேலதான் உழும், வெயிட் பண்ணு அப்படின்னு இவங்க திரும்பி பதில் சொல்லிட்டு ஒரு வழியா முடிச்சுட்டு காருக்குள்ள வந்து உட்காராங்க. நீ வெளியில நிக்கிற வரைக்கும் என் உயிர் என்கிட்ட இல்ல, போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்தா காரு நவர மாட்டேங்குது. என்னடாச்சு இந்த காருக்குன்னு திரும்பி திரும்பி ரேஸ் பண்ணா காரோடைய பின்னம் இது நல்ல மண்ணுக்குள்ள புதஞ்சு போய் கிடக்கு. அச்சோ கார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்க மூஞ்ச ஒருத்தங்க பாத்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய பிரச்சனை, அங்க என்ன பிரச்சனையா இருக்கும், எல்லாருக்கும் வர பிரச்சனை தான், ஒரு தப்பு நடந்துச்சுன்னா நீ தான் தப்பு நான் தான் தப்புன்னு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க. அதே சண்டை தான், உன்னாலதான் நினைச்சு நீயா போய் வாமிட் பண்ண போன, இல்ல உன்னாலதான் நினைச்சு நீயா மண்ணுக்குள்ள கார சொருவுன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அனல் பறக்க பேசிட்டு இருக்கும் போது சரி சரி ஓகே ஓகே நம்ம ரெண்டு பேரும் பேசி ஒன்னு ஆக போறது இல்ல, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள இருந்து போன் எடுத்து அவருடைய ஃப்ரெண்டு ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நாங்க வர வழியில மாட்டிக்கிட்டோம், எங்களுக்கோசரம் வெயிட் பண்ணுங்க, நாங்க எப்படியாச்சும் வந்துடும் அப்படின்னு இவர் பேசிக்கிட்டே இருக்கிற டைம்ல அந்த கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அங்க சிக்னல் கிடைக்கல. நடு ரோட்ல நின்னு நாட்டியம் ஆடிட்டு இருந்த ஹீரோ கண்ணுக்கு காணல் நீருக்கு நடுவுல கருப்பா என்னமோ தெரியுது. ஹே இங்க வா, அது என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க, யாரோ ஒருத்தர் நம்மளை காப்பாத்த எவ்வளவு வேக வேகமா வராரு பாரியா அப்படின்னு இந்த ஒய்ஃப் சொல்ல, ஏய் இரு அது ஏதோ கோணல்மான டிசைன்ல வருது வெயிட் பண்ணு அப்படின்னு உத்து பாத்துட்டே இருக்கும் போதுதான் தெரியுது அது ஒரு ஜாம்பின்னு. அடியே அவன் காப்பாத்த வரலடி காத கடிக்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடு ஓடி போய் காருக்குள்ள இந்த கண்ணை எடுத்துட்டு வந்து புச்சுக்கால புச்சுக்கால அந்த ஜாம்பியை சுட்டா, அந்த ஜாம்பியா நீ என்ன சுட்டாலும் நான் ஏந்து வருவண்டா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் நடந்து வந்துகிட்டே இருக்கு. கடைசியா குறி பார்த்து ஒரு ஷாட் அடிக்கிறாரு, அச்சோனே அது காரது பிச்சுக்கிட்டு போகவே பொட்டுன்னு உழுந்துச்சு அந்த ஜாம்பி. இத பார்த்த ஒய்ஃபுக்கு செம்ம சந்தோஷம், ஏன் புருஷன் ஜாம்பியை கொண்டுட்டான் வென்றுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு நடுவுல கதகளி ஆடிட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸ் வேற. அப்ப ஏனோ மழுக்கு முழுக்குன்னு சத்தம் கேக்குது. என்னடா சத்தம்னு பார்த்தா குப்புற விழுந்த சாம்பி மலாந்து எழுந்து பார்க்கும் போது இது ரெண்டும் நேரங்கட்ட நேரத்துல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அடச்சி நான் என்ன சாவே இல்ல, அதுக்குள்ள பாட்டு பாட போயிட்டீங்க, என்ன சுடதையா அப்படின்னு சொல்லிட்டு அது ஏஞ்சு திரும்பி நடந்து வர, ஐயோ வரானே வரானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ரெண்டு மூணு ஷாட் அடிக்கிறாங்க. அச்சாலும் ஒண்ணும் வேலைக்காகல, அந்த சாம்பி வந்துகிட்டேதான் இருக்கு, அதுக்கு மேல அடிக்கிறதுக்கு புல்லட்டும் இல்ல, ஓடுறி 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 சாத்திரி சாத்திரி கதவை அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள உட்காந்து கதவை சாத்திட்டு அந்த டைமுக்கு தப்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த சாம்பி விடுற மாதிரி இல்ல, உரு புருனு சத்தம் போட்டுக்கிட்டு அந்த கண்ணாடியை இது பண்ணிட்டு உள்ள வர எவ்வளவோ ட்ரை பண்ணுது. உயிரை கையில புடிச்சிட்டு ரெண்டு பேரும் ராவ் வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டாங்க. அர்த்த ராத்திரியில அப்படி ஒரு மயான அமைதி, சாம்பியும் காணும் போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு ஃப்ரெண்டுக்கு போன் அடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி போன் அடிக்கலாம்னு யோசிக்கும் போதுதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, கன் எடுக்கும் போது போனு வெளியில விழுந்துச்சு. ஆனா நம்ம ஹீரோ அதை எடுத்துக்கிட்டு ஏறல, உயிர் பயத்துல கடகடன்னு ஏறி உள்ள உட்காந்துட்டாரு. இப்ப இறங்கி போன் எங்க ஊஞ்சுன்னு தேடணும். சரி சாம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், போன் அடிச்சாதான்டா நமக்கு ஹெல்ப் வரும், போய் போனை தேடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமா
புணுப்பதுங்கிற மாதிரி பதுங்கி அந்த இருட்டுக்குள்ளார இவங்க வந்து செல்ல தேடிட்டு இருக்கும் போது நம்மளுடைய ஹீரோயின் மாலிக்கு மொபைல் கிடைச்சிச்சு. கெட்ச உடனே டார்ச் அடிச்சு மொபைல் கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தா அந்தாண்ட ஜாம்பி கடிச்சிச்சு. ஐயையோ என் பார்ட்னரை கடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போன இவங்க திரும்பி பார்க்காம தலை தெரிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாருங்களேன், நம்ம ஹீரோயின் ரொம்ப கிளவர். ஓடும் போது கூட அவங்க ஹேண்ட்பேக், மேக்கப் கிட்டு, தண்ணி பாட்டில், ஃபுட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் ஓடுறாங்க. அன்னை நைட்டுக்கு கிடைச்ச சூப்பர் டின்னர் அந்த சாம்பி டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது உட்டா போதும் சொல்லிட்டு காட்டுக்குள்ள தசை தெரியாம தலை தெரிக்க ஓடி வந்து அதுக்கு மேல ஐயோ அப்பா நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சாம்பி அங்க அதை சாப்பிட்டுட்டு இருந்ததால இவங்கள பின்தொடர்ந்து வரல போல இருக்கு. அப்படியே ஓடி ஓடி அடுத்த நாள் விடிஞ்சதும் மொபைல வச்சு தேடிட்டு இருக்காங்க. எங்கடா சிக்னல் கிடைக்கணும், ஒரு இடத்துல சிக்னலும் கிடைக்குது. காலங்காத்தாலே அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கூட வந்து என் பார்ட்னர் செத்துட்டாரு, எனக்கோசரம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அது பிரைவேட் ஃபிளைட் தானே, அதனால கிளம்பாம அங்கதான் இருக்கு, நான் வந்துடுறேன் அப்படின்னு இவங்க சொல்ல அந்தாண்ட இருக்கிற அந்த ஃப்ரெண்டுக்கு அப்படி ஒரு கோபம் வருது. நீ நினைக்கிற நேரத்துக்கு வருவ, அது வரைக்கும் நான் இங்க எப்படி உட்காந்துட்டு இருக்கிறது, எப்ப எங்க இருந்து எது வரும்னு தெரியல, எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வா, இதனா நான் உன்ன விட்டுட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்புல போனை கட் பண்ணிட்டான். பாவி பாவி கட் பண்ணிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஆத்திரத்துல அவனை நாலு கெட்ட வார்த்தையில திட்டிட்டு அங்கேயே நிக்கும் போது வேற வழி இல்ல, நடந்துதான் போகணும். சுத்தமுத்தும் பாக்குறாங்க, ஒரே வெயிலு, தன் காலே தனக்கு உதவி, நடக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு பொறுமையா பொடி நடையா இவங்க நடந்து ஏர்போர்ட்டை நோக்கி போறப்போ அங்கங்க நின்னு இன்னும் எத்தனை மைல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல செக் பண்ணா இன்னும் 36 miles இருக்கு இவங்க நடக்கிறதுக்கு. முடிஞ்சு போச்சு, என் காலு என்கிட்ட கிடையாது, தானம் கொடுத்துட்டு நினைச்சுக்க வேண்டியதான், நடடி அப்படின்னு இவங்க மட்டும் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. தண்ணி இருக்கு, ஃபுட் இருக்கு, அப்படியே நடந்து நடந்து போறப்ப திடீர்னு பின்னாடி பெரிய பெரிய ஃபிளைட் வருது. இந்த ஃபிளைட்டை தான் பார்த்த நம்மளுடைய ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்க, அந்த ஏர்போர்ட்டை நோக்கி தான் இந்த ஃபிளைட்டை தான் போகுது, ஸோ கண்டிப்பா அங்கேயும் எல்லாரும் ஜாம்பி ஆயிட்டாங்க, அதனாலதான் இந்த ரெஸ்கியூ டீம் போது போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹோப்லெஸ் ஆயிட்டாங்க. இனிமே எங்க நடக்கிறது, எந்த திசையை நோக்கி போறது, போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அப்செட் ஆகி அந்த பிட்டுக்கு நடுவுலயே உட்காந்து புலம்பி தள்ளிட்டு இருக்கும் போது திடீர்னு இவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன், இல்ல இல்ல நம்ம அங்க போய் பார்த்தா தானே தெரியும், நம்மளா முடிவு பண்ணக்கூடாது, நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஏஞ்சி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சன்செட் ஆயிடுச்சு, டோட்டலா இருட்டிடுச்சு. இந்த நைட்டுக்கு மேல நம்ம எங்க இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்த மேட்ச் பாக்ஸ்ல அங்க ஒரு ஃபயர் எல்லாம் கிரியேட் பண்ணி அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. நைட் ஆனா குளூர் உள்ள டெசர்ட்ல குளூருக்கு ஏதமா ஒரே இடமா உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு மாதிரி சோகமா ஆகுது இவங்க முகம். அப்பதான் இவங்களுக்கு ஒரு பிளாஷஸ் வர ஆரம்பிக்குது. கையில ஒரு கை குழந்தைய வச்சு நம்மளுடைய ஹீரோயின் கொஞ்சம் என்ன சத்தம் இது திரும்பி பார்த்தா பாக்குற நேரத்துல தான் மேல அந்த சாமி பாயறத பார்த்த இவங்க கழுத்து புடிச்சிட்டாங்க. அதுவா கடிக்கிறதுக்கு பாஞ்சு பாஞ்சு வருது, இவங்களா கடிக்க விடாம எப்படி எப்படியோ டிஃபென்ஸ் பண்றாங்க. தூக்கி ஒரே உத சாம்பி அந்தாண்ட போய் உள்ள பேகும் வேணாம் ஒண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு கடகடகடகடகடன்னு பக்கத்துல இருந்த மலைமுகுடு மேல, மலைமுகுடு கிடையாது ஒரு பாறை, அந்த பாறை மேல ஏறி ஹனி நாள் நைட்டு அந்த சாம்பி கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு அப்படியே நடந்து வந்த டைம்ல தூங்கியும் போயிடுறாங்க. அப்படியே விடியுது, காலங்காதால சூரியன் வந்து எழுப்புது. எம்மா மாலி இன்னைக்கு நடக்கலையா நீ, ஏந்திரி அப்படின்னு சூரிய கதிர்கள் எல்லாம் எழுப்ப ஏந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா தலை மாட்ட திரும்பி அதே தாளாட்டு உரு உருன்னு, என்னடா இது நமக்குதான் கேக்குதா இல்ல உண்மையாலுமே இருக்குதான்னு சொல்லிட்டு சுத்தமுத்தும் பார்த்தா அந்த பாறைக்கு நடுவுல ரெண்டு கையும் மண்டையும் மட்டும் தெரியுது. யாருன்னு தெரியும் அப்படியே தப்பிச்சாலும் இந்த சாமி அவங்களை விடுற மாதிரி தெரியல. நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், போ போ போன்னு பின்னடியே குட்டி போட்ட நாய் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஒரு இடத்துல போய் வெயிலோட தாக்கம் தாங்காம இவங்க நின்னுட்டாங்க. இவங்க நின்னோடனே அதுவும் நின்னுச்சு. நின்னவங்க என்ன யோசிச்சாங்க ஏது யோசிச்சாங்கன்னு தெரியல. இந்த நாய் எல்லாம் பின்னாடி வந்தா நம்ம அடி போல அந்த மாதிரி அந்த சாம்பிய கள்ள கொண்டு அடிக்கிறாங்க. அது நீ கள்ள கொண்டு அடிச்சாலும் எனக்கு வலிக்காதுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேக வேகமா தடவி தடவி வரும்போது ஐயோ விடமாட்டானே விடமாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல என் பின்னாடி எவனோ வரணும்னு நினைச்சேன், இவன் வருவான்னு நான் சத்தியமா நினைக்கல, என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நடையோ நடையோ நடக்கிறாங்க. அப்படி நைட்டும் ஆகுது. இப்ப இவங்களுக்கு பாதுகாப்பான இடம் என்னன்றது தெரிஞ்சிச்சு இல்லைங்களா, ஏதாச்சும் ஒரு பாறை உயரத்து மேல ஏறி உட்காந்துக்கறதான். சோ அப்படி ஒரு பாறை மேல ஏறி உட்காந்து அங்க வந்து நெருப்பியை முட்டிட்டு உட்காந்து இந்த சாமி மேல வர முடியாம அங்க கீழே தொங்கிட்டு இருக்கத பாத்துட்டே இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு நம்பிக்கை, இது கண்டிப்பா இந்த பாறையை ஏறாது, நம்ம பத்திரமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பியை இவங்க
இவங்க வெறிக்க வெறிக்க பார்க்க, சாமி இவங்களை வெறிக்க வெறிக்க பார்க்க, சங்கீத ஸ்வரங்கள் பாட்டு ஓடுறீங்களா அப்படின்ற மாதிரியே அன்னி நைட்டு முழுக்க முடியுது. அப்படியே டயர்ல தூங்கிட்டாங்க போல இருக்கு. விடிஞ்ச உடனே போன் ரிங் அடிக்குது. டாடா நமக்கு போன் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து பேசினா அந்த ஏர்போர்ட்ல இருந்து ஃப்ரெண்டு, இதை பாரு நாளைக்கு காலையில வரைக்கும் நான் உனக்கு வெயிட் பண்றேன், ஆல்ரெடி நேத்தே நீ வருவேன்னு நினைச்சு நீ வரல, இன்னைக்கு நைட்டு நீ எப்படியாச்சும் டிராவல் பண்ணி நாளைக்கு வந்தாதான் உன்னை நான் கூட்டு போவேன், அப்படி இல்லைனா என்ன கோச்சுக்காத, நான் கண்டிப்பா இங்கேருந்து கிளம்பிடுவேன அப்படின்னு அவர் அங்கேருந்து சொல்ல, இவங்களுக்கு காலங்காத்தாலே மூட் அப்செட், சரி எப்படியாச்சும் நாங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை கட் பண்ணிடுறாங்க. ஒரு மாதிரி டீமோட்டிவேட் ஆனாலும் இன்னமும் இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, பரவாயில்ல அவன் நாளைக்கு வரைக்கும் இருப்பாள், இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எப்படியாச்சும் ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பா அங்க போயிடும் சொல்லிட்டு திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடக்க ஆரம்பிச்சோடனே அந்த சாமியும் பின்னாடி நடக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க பேக்ல இருந்த தண்ணியும் காலி, அதே டைம்ல அவங்க கிட்ட இருந்த ஃபுட்டும் காலி. மேடம்க்கு நடந்து நடந்து டீஹைட்ரேட் ஆச்சோ இல்லையோ, இந்த சாம்பிய பார்த்து இவங்க நிலைமையை நினைச்சு புலம்பி புலம்பியே டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. இப்படி டீஹைட்ரேட் ஆனதுக்கு அப்புறமா வாய் மூக்கெல்லாம் வறண்டு போய் ஒரு மாதிரி கண்ணு சொருவுது. சொருனாலும் அடியே கண்ண முடிடாத, அவன் கண்ண கண்டமா பிச்சு தின்னுடுவான், ஏந்திரி ஏந்திரி நடந்து போ நடந்து போன்னு இவங்களை இவங்களே பயங்கரமா எழுப்பி எழுப்பி விட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு காட்சி. இன்னும் கொஞ்ச தூரம் இவங்க நடந்து போனாங்கன்னா மெயின் ரோட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ ஒரே சத்தம் பின்னாடி, இது என்ன சத்தம் புதுசா அப்படின்னு திரும்பி பார்த்தா இந்த மம்மி படத்துலதான் வரும்ல மணல் புயல், அப்படி ஒரு புயல் வீர் கொண்டு எழுந்து வீசிக்கிட்டு வரும்போது, ஐயையோ இது வேற அடுத்ததா, என்னையா வச்சிருக்க இன்னும் இங்க கூப்பிட்டுக்க வேண்டியதானு கடவுளை நொந்துகிட்டு சுத்து போறான் அப்படியே அப்படின்னு அங்கேயே நிக்கிறாங்க. அதுக்கு மேல உயிர் பயம் வரும்ல, ஓடி ஓடி ஓடின்னு திரும்பி ஓட ஆரம்பிக்கும் போது இட்ஸ் டூ லேட், மணல் புயல் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. வந்த இடத்துல சாம்பி இவங்களையும் மணல் புயல் நல்லா வந்துட்டு ரவுண்டு கட்டி அடிக்க, அடுத்த நாள் காலையில கண்ண முழிச்சு பார்த்தா மேடம் அடிச்ச புயல்ல எங்கயோ தூக்கி எறியப்பட்டிருக்காங்க. நல்லா மண்ணுல புரண்ட மலைப்பாம்பு மாதிரி ஏஞ்சி முழிச்சு பாக்குறாங்க. மண்ணேது மனுஷி எதுன்னு தெரியல, அந்த மாதிரி அடிபட்டு கடக்குறாங்க போல இருக்கு. பேகுகளா எங்க விழுந்துச்சுன்னு தெரியல. அப்ப தூரத்துல டுர்ன்னு ஏதோ ஒரு சத்தம், என்ன சத்தம் இது, இன்ஜின் சத்தம் மாதிரி இருக்கே, எவனாச்சும் வரானா அப்படின்னு சொல்லிட்டு கண்ண முழிச்சு பார்த்தா ஒரு காரங்க, நிறுத்துங்க நிறுத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க, இங்க ஒருத்தி உயிரோட தாண்டா இருக்க அப்படின்னு இவங்க கத்த, அவனுங்க காதல நல்ல வேலை கேட்டுருச்சு. கேட்ட உடனே கடகடன்னு வந்து பொண்ணு வேற, ஏந்திரிங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா இவங்களை வந்து விசாரிச்சு தண்ணி பாட்டெல்லாம் கொடுத்து தண்ணி குடிங்க முதல்ல, என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்பா தெய்வ தூதர்களா, தெய்வமே நேர்ல வந்த மாதிரி இருக்கு, என்ன கொஞ்சம் காப்பாத்துறீங்களா, நாங்க பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு போனோம், என்னை தயவு செஞ்சு டிராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு, வாங்க வாங்க முதல்ல வந்து கார்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல உட்காந்தோடனே இவங்க எதையோ தேடுறாங்க. என்னங்க தேடுறீங்க அப்படின்னு, இல்லங்க என் பேக் எல்லாம் இருந்தது காணும், நீங்க இங்கே உட்காருங்க நான் போய் தேடிட்டு வரேன், ஒருத்த அந்த பேகை தேட போறான். அப்ப கார் சீட்ல இருந்தவன் பின்னாடி எதையோ அடுக்கிறதுக்கு போறான். அப்பாடா இந்த மாதிரி ஒரு நல்லவங்களும் இன்னும் இந்த உலகத்துல ஜாம்பி வைரஸால தாக்கப்படாம இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே பின் சீட்டை பார்த்தா ஒரே ரத்தக்கரை. பார்த்த இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஐயோ அந்த ஜாம்பியே பரவாயில்லையே இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு முகத்துல இருந்தாலும் அந்த பயத்தெல்லாம் காட்டாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போது இவங்க கார் எடுத்துட்டு வந்தவனுங்க ஒரு இடத்துல வந்து நிறுத்திட்டானுங்க. ஏன் இங்கேயே நிறுத்திட்டீங்க என்னாச்சு அப்படின்னு இவங்க கேட்க, இல்லங்க எனக்கு வழி தெரியல, நீங்க வேணா வழி சொல்லுங்க நான் வேணா ஓட்டுறேன் அப்படின்னு சொல்ல, நான் வழி சொல்லணுமா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலங்க, நீங்க பட்டன் வந்து எங்கேயோ நிறுத்திட்டீங்க அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும் போது லைட்டா ஹீரோயினுக்கு அவங்க மேல டவுட் வந்தது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க கொலை பண்றவங்க தானே, பட்டுன்னு ஹீரோயினோட முகத்துல ஒரு கவரை போட்டு அவங்களை காரை விட்டு வெளியே தள்ளி கத்திய வெளியில எடுத்து உன குத்தி கொலை போறண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்ல, அட பாவீங்களா நீங்க தான் சைக்கோங்களாடா, ஏன்டா என்ன கொலை போற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லி வீறு வீறுன்னு கத்துறாங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அவங்க கத்தும் போது, ஏ இந்த இடத்துல உன்னை காப்பாத்த யார் வர போறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தப்பா நடந்துக்க வேற ட்ரை பண்றாங்க. இந்த பக்கம் இப்படி போயிட்டே இருக்கும் போது நம்மளுடைய ஹீரோயினோட அந்த கதறல் சத்தம் எல்லாம் கேட்டு அப்படியே மண்ணெல்லாம் பொங்க ஆரம்பிக்குது. மண்ணுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெளியில வருது, யாரா இருக்கும் நம்ம சாம்பி மண்ணுக்குள்ள பதிஞ்சு கிடந்தவர் நடந்து நடந்து டயர்ட் ஆனதால இவ்வளவு நேரம் ரெஸ்ட் இருந்தாருப்புல இருக்கு. ஹீரோயினோட வாய்ஸ் அவர் காதுக்குள்ள போக அப்படியே நரம்பெல்லாம் அவருக்கு பீறிக்கிட்டு ஏந்திரிக்க கடகடன்னு வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்த வராரு. இவங்க கைய கால உதச்சிட்டு அவங்க கிட்ட வந்து டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்க டைம்ல இவர் அங்கே வந்து ஒருத்தன் கழுத்தை கடிக்க, அதை பார்த்து இன்னொருத்தன் ஐயோ சாம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு என்னானாலும் பரவாயில்லன்னு சொல்லி கார் எடுத்துட்டு போயிடுவானா. அப்படி அவன் கார் எடுத்துட்டு போறப்ப ஹீரோயினும் துப்புக்கடின்னு ஊன்ட்டாங்க. அவங்க வச்சிருந்த ஒரு சில தேவைப்படுற பொருளும் ஒரு ஆட்டுப்பெட்டியோட கீழே ஊந்துச்சு. அடி வாங்கினவன் சாம்பிக்கு விருந்தாங்க, இவங்க பக்கத்துல அப்படியே உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. சாம்பி அவனை சாப்பிடறதுலதான் குறியா இருக்கு, இவங்களை பாத்துட்டு ஒண்ணும் கண்டுக்கல. சோ இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த சாம்பி காப்பாத்துச்சா இல்ல அவனை சாப்பிடறதுக்கோசரம் வேகமா வந்து அவனை கடிச்சிருச்சா, இந்த சாம்பியை நம்பலாமா வேணாமா அப்படின்னு ஒரு யோசனையில இருக்கும் போது பக்கத்துல விழுந்த அட்டைப்பெட்டியை பாக்குறாங்க. அந்த
ரெண்டு பெட்டியில ஒரு ஸ்வாம் போட் இருக்கு, அதாவது ஏர் போட்டு. இந்த காத்தடிச்சு நம்ம இது பண்ணி போட் மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த போட் இருக்கு. அதுல உடனே காத்தடிச்சு இவங்களுடைய அந்த தண்ணி பாட்டில் எல்லாத்தையும் அதுல போட்டுட்டு அப்படியாவது ஒரு கயிறு கட்டி இழுத்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த கடிச்சவனை சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த சாம்பியும் திரும்பி நம்ம ஹீரோயினியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. அப்ப திடீர்னு இந்த சாம்பியை திரும்பி பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த சாம்பியை நம்ம யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டயர்ல அந்த கயிறை கட்டி அந்த டயரை தூக்கி அந்த சாம்பி மேல போட்டுட்டாங்க. எப்படியோ அந்த சாம்பி நம்ம ஹீரோயினை சேஸ் பண்ணி நடந்து வந்துட்டேதான் இருக்க போது, இப்ப அது நடக்கும் போது அந்த டயரோட டயரா சேர்த்து அந்த போட்டையும் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஐடியால அப்படியே இவங்க நடந்து 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 போக போக அன்னை நாள் நைட்டும் வந்துருச்சு. திரும்பி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பாறை மேல ஏறி உட்காந்துட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த சாம்பி மேல நம்பிக்கை இல்ல போல இருக்கு. ஒரு பாறை மேல ஏறி உட்காந்து அவங்களுக்கு அந்த கார்ல இருந்து கிடைச்சது அந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு இருக்கும் போது இவங்களோட கதைய அந்த சாம்பி கிட்ட சொல்றாங்க. இவங்க ஒரு டான்சரா இருந்தாங்களாம், சின்ன வயசுல இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான், ரொம்ப குட்டியா அழகா ஒரு குழந்தை பிறந்ததான். ஆனா ரொம்ப குட்டி பொண்ணா இருந்ததால அந்த குட்டி குழந்தைய இவங்களால வந்துட்டு சரியா பாத்துக்க முடியல. அதனால இவங்க அக்கா கிட்ட அந்த குழந்தையை கொடுத்து வளர்க்க சொல்லிட்டாங்களாம். என்னதான் இருந்தாலும் தான் புள்ள இப்ப வளர்ந்துட்டான், அவனை பாக்கணும் பழகணும்னு இப்ப அவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கான். அக்காவும் அக்காவோட ஹஸ்பண்ட் அவனை நல்லா பாத்துக்கிறாங்க, அவன் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு நான் மெக்சிகோக்கு போலான்னு வந்தேன், இப்படி மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஜாம்பிய ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு இவங்க அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே ஒரு மாதிரி உம்மன் இருந்ததுக்கு காரணம். அப்படியே அடுத்த நாள் விடியுது. இவங்க ஜாம்பிய ஒரு மலையோட இதுல கட்டி வச்சிருந்தாங்க அந்த டயரோட போட்டு. அப்ப இவங்களுக்கு ஒரு யோசனை என்னன்னா, எங்க போனாலும் ஜாம்பி இருக்க போது, இந்த ஜாம்பியை எங்கேயோ விட்டுட்டு போ தேவையில்ல, நம்ம வேணா ட்ரெயின் பண்ணலாமா, இந்த டாகு அனிமல் எல்லாம் ட்ரெயின் பண்றோம்ல அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பி கிட்ட போய், நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டனா நான் உன்னை என் கூட கூட்டு போவேன், நீ ஏதாச்சும் மறுபடி பிடிச்ச இங்கேயே நான் உன்னை விட்டுட்டு வேக வேகமா ஓடிடுவோம் பாத்துக்கோ அப்படின்னோடனே இந்த ஜாம்பி அவங்க சொல்றதெல்லாம் லிசன் பண்ணுது, அவங்க எது சொன்னாலும் கேக்குது. உடனே திரும்பி அந்த டயரோட போட்டை கட்டி அந்த ஜாம்பியை கூப்பிட்டுட்டு மெயின் ரோட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்படி வந்ததும் ஜஸ்ட் ஏர்போர்ட் 1.1 மைலுக்கு அந்த இடம் தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அப்பாடா ஒரு வழியா இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டே இருக்கிற டைம்ல போன இறக்குனா அந்த இடத்துல ஏதோ ஒரு சில வண்டிகள் வருது. என்னன்னு பார்த்தா ஆர்மி வண்டி. ஐயோ ஆர்மி எல்லாம் பார்த்தா நம்ம சாமியை சூறையாடிடுவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு வா 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 போய் ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஆர்மி ஆளுங்க இதை பாத்துட்டாங்க போல இருக்கு. ஜாம்பிய ஒழிச்சு வச்சுட்டு இவங்க மட்டும் வெளியில வந்து சுட்டுடாதீங்க சுட்டுடாதீங்க, நான் மனுஷிதான், நான் இன்னும் ஜாம்பியால பாதிக்கப்படல, நான் இங்க இருந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன், என்ன ஏர்போர்ட்ல மட்டும் விட்டுறீங்களா அப்படின்னு அவங்க கேட்டுட்டே இருக்கிற டைம்ல நம்ம ஜாம்பி சார் உள்ள அடங்காம ஹீரோயினுக்கு பின்னாடி திரும்பி குடுகுடுன்னு வந்து நிக்க இவனுங்க அந்த ஜாம்பியை பார்த்தோன்னே அலர ஆரம்பிச்சிடறாங்க. அதை சுடலான் போறப்ப நம்ம ஹீரோயின் தடுக்கிறாங்க, வேணா வேணா சுட்டுறாதீங்க, அது நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும், நம்மள ஹார்ம் பண்ணாது, நீங்க தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க அது கேட்கும் அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க அந்த ஜாம்பியை காப்பாத்த. ஆனா அதுக்கு மேல அவங்களால ஒன்னும் பண்ண முடியல. அந்த குண்ட வாங்காம அப்படி இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்க டைம்ல இவங்கெல்லாம் ஜாம்பியோட காலை பார்த்து சுட்டுட்டானுங்க. சுட்டோடனே ஜாம்பி கீழே உள்ள அதுக்கு இந்த டைம் நல்லா இன்ஜூர் ஆயிடுச்சு, பயங்கரமா வலிக்குது போல இருக்கு அதுக்கு. அந்த வழியில அந்த ஜாம்பிய போய் அவங்க காம் பண்றாங்க, கூப்பிடாத கூப்பிடாத ஒண்ணும் இல்ல, நான் பேசுறேன் நான் பேசுறேன். போது என்னதான் நம்ம ஒரு நாயை நல்லா வளர்த்தாலும் அந்த நாய் திடீர்னு ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஒரு கீரல் போட்டு விடுவோம் நம்ம கையில, அந்த மாதிரி இந்த சாமி இவருக்குன்னு ஒரு கீரலை போட்டு விட்டுருச்சு நம்ம ஹீரோனோட கையில. ஐயோ கச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எட்டுக்க போய் கைய கழுவிட்டு பார்த்தா அப்படியே அந்த வைரஸ் பரவுறது இவங்களுக்கு தெரியுது. உயிரா விரலா அப்படின்னு யோசிச்சா, உயிர் தானே முக்கியம், பக்கத்துல இருக்கிற கல்லெடு வெட்டி எடு கையன்னு சொல்லிட்டு கல்லாலே அப்படியே கைய செதுக்கி வெளியில தள்ளி விட்டுட்டு அப்படியே இருந்த துணியில கட்டு போட்டுட்டு திரும்பி வந்து பார்த்தா அந்த ஆர்மி ஆபீசர்ஸ் இத சுட்டுட்டதால கடகடன் போயிட்டாங்க போல இருக்கு. ஜாம்பி அப்படியே நடு ரோட்ல அப்படியே கதறிட்டு இருக்கு. அதோட வலி அதனோட பெயினை வந்து இவங்களால புரிஞ்சுக்க முடியுது. சரிடா நடு ரோட்ல அப்படியே படுத்து கிடக்குறிய, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இழுக்க ட்ரை பண்றாங்க. இவங்க எட்டி பார்த்தா ஏர்போர்ட் தெரியுது, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துடுறேன், நான் உன்னை எப்படியாச்சும் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல வந்த சாம்பியை காப்பாத்த எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். ஆனா அதுவா வழியில ஒரு மாதிரி பயங்கரமா கத்திட்டு இருக்கு. ஒரு லிமிட்டுக்கு மேல இதை கூப்பிட்டுட்டும் போக முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா வழியில கத்துதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பக்கத்துல அந்த ஒரு பெரிய கல் எடுத்து கர்ண கொலையை ரொம்ப கொடூரமா பண்ணிட்டு அந்த சாம்பி ஃப்ரெண்டுக்கோசரம் அப்படி கதறி கதறி அங்கேயே அழுதுட்டு இதுக்கு மேல வேலைக்காக அது நடந்து போலான்னு சொல்லிட்டு ஒரு வழியா கிளம்பி கொஞ்ச தூரம் தானே அந்த ஒரு மைலுக்கு நடந்து ஏர்போர்ட்டுக்கும் போயிட்டாங்க. போன உடனே ஓகே ஓகே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு ஃப்ரெண்டும் அங்கே இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு ஃபிளைட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு இவங்களோட பையன் ஞாபகம் வந்துருச்சு. ஒரு ரெண்டு நிமிஷம் என் பையன் கிட்ட மட்டும் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த லேண்ட்லைன்ல இருந்து வீட்டுக்கு கால் பண்ணி அக்கா கிட்ட பேசலாம், பையன் எப்படி இருக்கான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும் போது அந்தாண்ட போன் எடுத்ததே இவங்களோட பையன் தான். மம்மி இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, வெளியில முழுக்க எதோ சத்தம் கேக்குது, நான் பயந்து இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அந்த குட்டி குழந்தை கதறி
கதறி கதறி அழுகுறான். அவனுடைய அழுகுறதை கேட்டதுக்கு அப்புறமும் இவங்களால அங்க வந்துட்டு அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியல. சோ அதனால ஒரு முடிவுக்கு வராங்க. நேரா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து, சார் எனக்கோசரம் ரெண்டு மூணு நாளா வெயிட் பண்ணீங்க, ஆனா இப்ப என் குழந்தை ஆபத்துல இருக்கான், நான் போயாகணும், எனக்கு ஒரு கார் கிடைக்குமான்னு கேட்டு அவங்களுடைய காரை மட்டும் வாங்கிட்டு இவங்க திரும்பி வீட்டுக்கு வரலான்னு முடிவு பண்றாங்க. அவன்களும் உனக்கோசரம் வெயிட் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு கார் கீயை கொடுத்துட்டு அங்கிருந்து பிளைட் எடுத்துட்டு கிளம்பிட்டானுங்க. நம்ம ஹீரோயின் கார் எடுத்துட்டு ஊருக்குள்ள வந்தா ஊருப்பட்ட சாம்பி. ஆனா தன்னோட குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு தெரிய வந்தா அம்மா தான் வந்துட்டு ஆக்ரோஷம் ஆயிடுவாங்களே. ஒரு முழு பத்திரகாளியா மாறின நம்மளுடைய ஹீரோயின் சூலத்துக்கு பதிலா மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு சாம்பியும் ஒன் பை ஒன்னா போட்டு தள்ளிட்டு அப்படியே உள்ள வருவாங்க. நிறைய சீன்ஸ் இருக்கும் சாம்பி அடுத்தடுத்ததா கொண்டுட்டு வர மாதிரி. ஒரு வழியா கொண்டுட்டு அவங்களுடைய சிஸ்டரோட வீட்டு வாசலுக்கு வந்து எப்படி எப்படியோ பதுங்கி பதுங்கி அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட், அதாவது சிஸ்டரோட ஹஸ்பண்ட் ரொம்ப கொலை கொடூரமா செத்து கிடக்குறாரு. அவர் சாம்பியா மாறினவங்களை யாரோ சாவடிச்சிருக்காங்க. அப்புறம் வெளிப்பக்கமா பார்த்தா கண்ணாடியில காட் பிட் ஹேட் டு லவ் யூ ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வெளியில ஒரு எரிஞ்சு போன பொணம் இருக்கு. என்னன்னு பார்த்தா தனக்கு சாம்பி வைரஸ் வந்ததால தான் தங்கச்சி குழந்தைய எங்க வந்துட்டு நம்ம கடிச்சிடுவோமோ அப்படின்னு பயந்த இவங்களுடைய அக்கா அவங்களை அவங்களே கொளுத்திட்டு செத்துட்டாங்க போல இருக்கு. அப்படியே அவங்க அங்க உட்கார்ந்த நிலையிலே செத்து போய் கிடக்கு. அதை பார்த்து மனசு கஷ்டப்பட்டு சரி நம்ம குழந்தையை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா மேல போய் பார்த்தா இந்த குழந்தைங்க டென்ட்டுக்குள்ள விளையாடுவாங்களே அதுக்குள்ளார குழந்தை அப்படி பயந்து போய் நொடுங்கி உட்காந்துருக்கான். பயப்படாத பயப்படாத, அம்மா தான் வந்திருக்கேன், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய ரெஸ்கியூ பண்ணிட்டு கீழே வந்தா இவங்க வீடு முழுக்க சாம்பிக சூழ்ந்துடுச்சு. கதவை உடைச்சிட்டு எல்லாம் உள்ள வரப்போகுது. அப்ப சொல்றாங்க, தங்கமே அம்மா கண்ணை துறன்ற வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது, என்ன அம்மாவை நம்புறல, கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த சாம்பியா போட்டு தள்ளிட்டு குழந்தைய காப்பாத்திடுறாங்க. இப்படியே இந்த கதையும் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சு கதை? ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான சாம்பி மூவி தானே. நான் பார்த்தப்ப அதைதான் ஃபீல் பண்ணேன், அதனாலதான் உங்களுக்கு இந்த கதையை சொன்னேன். ஓகே, அடுத்ததான் வேற ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஜெயஸ்ரீ. பை பை, டேக் கேர்.